வணக்கம் நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம லெவன்த் எத்திக்ஸில் தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்ற டாப்பிக்கு தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் இதில் தமிழக பண்பாடு பார்த்தாச்சு சிந்து வெளி நாகரிகம் பார்த்தாச்சு ஓகேங்களா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெசன் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் குறைஞ்சது ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வருது ஒரு லெசன் ஓகேங்களா ரீட் பண்ணி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறதுக்கு இல்லை எங்களுக்கெல்லாம் ஒரே நாளில் எல்லா புக்கையும் அப்லோட் பண்ணிவிடுங்க எல்லா லெசனையும் அப்லோட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாவும் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பார்ப்பீங்களா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் போதுமா இல்லை ஒரு நாளைக்கு ஒரு புக்கு வேணுமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு புக் ஃபுல்லாக ரீட் பண்ணியும் போடுறோன்னா நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன் உங்களுடைய கன்வீனியன்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கியங்களை உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்ற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் ஏன்னா யூனிட் எயிட்டில் அதிகமான வினாக்கள் இந்த இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குல்ல சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இந்த லெசன் வரும் இந்த லெசன் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க நம்மளுடைய வாழ்வியல் முறையை வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் இந்த லெசனை படிக்கும் போது ஓகேங்களா நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேவா நம்மளை பார்த்து பொறாமப்பட வைக்கும் நம்ம தமிழ் தமிழை பார்த்து பொறாமப்பட வைக்கும் என்றைக்கும் நம்ம உலக நாட்டில் மதித்து நம்மளை வந்து ஒரு பெருமையாக பார்க்குறாங்கன்னா இந்த இலக்கியங்களும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையும் நாம் இப்போ பின்பற்றிருக்க நம்ம முன்னோர்கள் காட்டிய வழிமுறைகளும் தான் ஓகேவா அதனால் நம்ம இந்த லெசனை படிக்கும் போது கொஞ்சம் ஜாலியாக படிச்சுட்டு போகலாம் ஓகேவா வாங்க லெசன் போகலாம் இதுதான் லெசன் ஓகேங்களா இது கற்றல் நோக்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்க சங்க காலம் ஒரு வாழ்வியல் பொற்காலம் அப்படின்றாங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள் உலக பொதுமறையான திருக்குறளை பற்றியும் சொல்கிறாங்க இந்த லெசனில் வந்து திருக்குறள் பற்றி ஒரு பாட்டு இருக்குது நம்மளுக்கு திருக்குறள் வந்து யூனிட் ஐட்டில் தனியாகவே கொடுத்துருக்காங்க இது இருக்குது அடுத்து பெண்களின் நிலையை பற்றி சங்க காலத்தில் வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதையும் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க வாங்க டைரெக்டாக உள்ளே போயிட்டு ரீட் பண்ணுவோம் புதிய கற்காலத்தில் பண்பட்ட வாழ்வை தொடங்கிய மனித சமுதாயம் நாளடைவில் பல வளர்ச்சியை கண்டது இதில் குறிப்பாக மக்களின் நாகரிகமும் பண்பாடும் மேம்பட்டன இதற்கு அடிப்படையாக இலக்கியங்களும் அவற்றிலுள்ள விளிமியங்களுமே காரணங்களாக அமைந்தன இவற்றை பற்றி அறிவது நமது கடமையாகும் ஓகேவா நம்ம பண்பாடு நாகரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்றாங்க தமிழர்களின் விளிமியங்களான காதல் நட்பு உதவி வாய்மை விருந்தோம்பல் கொடை வீரம் முதலியவை வழியே வெளிப்படும் வாழ்வியல் நெறிமுறைகள் இப்பகுதியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் தமிழர்களின் பண்பாட்டு சிறப்பை சுட்டி காட்டுகின்றன இந்த செயல்கள்லாம் வந்து நம்ம பண்பாட்டோட சிறப்பை சொல்லுது அப்படின்றாங்க ஓகேவா அடுத்து தமிழர்களின் பண்பாட்டு உற்று கண் ஊற்று கண்களாக என்னெல்லாம் இருக்கா திருக்குறள் நன்னூல் நாளடியார் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிற்காப்பியங்கள் கம்ப ராமாயணம் மற்றும் வில்லி பாரதம் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த இந்த புக்கில் படிக்க போகிறோம் ஓகேவா இப்போ சொல்லியிருக்கிறதெல்லாம் இந்த புக்கில் சொல்லுவாங்க தமிழர் பண்பாடும் நாகரிகமும் உலகவில் அளவில் சிறப்புற்று பெற்றமைக்கு சிறப்பு பெற்றமைக்கு இந்த நூல்களில் சொல்லப்பட்டுள்ள உயர்வான அறநெறி கருத்துக்களே காரணங்களாக இருக்குது உலக அளவில் நம்ம மதித்து நடக்கிறோன்னா எது என்ன காரணம்னா இந்த நூலில் சொல்லியிருக்க அறநெறி கருத்துக்கள் என்பதனை இப்பாடத்தில் விரிவாக காண்போம் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் மனித நாகரிகத்தின் வளர்ச்சி நிலையான இருப்பிடம் இருப்பிடமின்றி ஓகேவா நாடோடிகளாக திரிந்த மனித இனம் தாம் வாழ்ந்த இடத்திற்கு அருகிலேயே விலங்குகளை வளர்த்து நிலங்களை உழுது பயிரிடும் வேளாண் சமூகமாக உருமாறியது ஓகேவா நாடோடியாக இருந்த மனுஷன் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஓகேவா வேட்டை சமூகமாக திகழ்ந்த போதும் வேளாண் சமூகமாக மாற்றம் பெற்ற போதும் மனித இனம் குடும்பமாகவும் சமூகமாகவும் சேர்ந்து வாழத் தொடங்கியது அதற்கேற்ப பல அகப்புற மாற்றங்களை அது சந்திக்க வேண்டியிருந்தது பல மாற்றங்களை வந்து சந்திச்சிருந்தாங்க இத்தகைய மாற்றங்களுக்கு ஏற்ப மனிதன் தன்னை தன்னை சுற்றியுள்ள புற மாற்றி மாற்றியமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மேய்ச்சல் நிலங்களை தேடிப்போவதற்கு மாறாக நிலையான குடியிருப்பை மனிதன் ஏற்படுத்தி கொண்டான் உணவுக்காக விளை நிலங்களை உருவாக்கினான் ஆற்றங்கரை ஓரங்களிலும் சமவெளி பகுதிகளிலும் கிராமங்களாகவும் நகரங்களாகவும் அமைந்த குடியிருப்புகள் நாளடைவில் நாடுகளாக வளர்ச்சி பெற்றன இவ்வளர்ச்சி மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உற்பத்தி கருவிகள் உறுதியாக உறுதுணையாக இருந்தது அப்படின்றாங்க ஓகேவா அவன் அவங்க கண்டுபிடிச்ச கருவியெல்லாம் இந்த வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருக்குது அப்படின்றாங்க அடுத்து சக்கரம் படகு போன்ற கருவிகள் நிலத்திலும் நீரிலும் மனிதனின் போக்குவரத்திற்கு பயன்பட்டன இப்போக்குவரத்து கருவிகள் கிராமம் நகர் நாடுகளுக்கிடையான உற்பத்தி பொருளை பரிமாற்றம் செய்யும் வணிகத்தை வளர செய்தன இவ்வாறாக புறநிலையில் வேட்டை சமூகத்திலிருந்து வேளாண் சமூகமாகவும் வணிக சமூகமாகவும் மாற்றம் பெறுவதற்கு மனித இனம் தனக்குள்ளாகவே உறவு நிலைகளை மேம்படுத்தி கொண்டது அதே நேரத்தில் ஒன்றுபட்டு வாழ பல்வேறு நெறிமுறைகளையும் அது உருவாக்கி கொள்ள வேண்டியிருந்தது புற வளர்ச்சிக்கு உற்பத்தி கருவிகள் எவ்வளவு முதன்மையானவையோ அதே போலவே உறவு மேம்பாட்டிற்கு மனிதர்கள் தமக்குள் வகுத்து கொண்ட நெறிமுறைகள் தவிர்க்க முடியாதவையாக விளங்கின பல்வேறு இனக்குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மனித இனம் ஒன்று சேர்ந்து வாழ உதவிய நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டு குடும்பம் சமூகம் நாடு போன்ற நிறுவனங்கள் தோன்றின இந்நிறுவனங்களை செம்மைப்படுத்துவதற்கு தனி மனிதன் குடும்பத்தினர் சமூகத்தினர் அதற்கு தலைமை தாங்கிய தலைவர்கள் ஆகியோர் தமது விருப்பு வெறுப்புகளை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டியிருந்தது இந்நெறிமுறைகளுக்கு தன்னல மறுப்பும் பொதுநல விருப்புமே அடிப்படையாக இருந்தது இத்தகைய விழுமியங்களை பேணிக்காத்து காத்து செழுமைப்படுத்துவதன் மூலமே மனித இனம் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் வாழ முடியும் என்ற சூழல் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க பாக்ஸில் தமிழ் இலக்கியங்கள் தொன்றுற்றொத்து அறம் அன்பு அருள் அடக்கம் அமைதி அறிவு ஆற்றல் உண்மை உழைப்பு நேர்மை நாணயம் உயர்வு ஒழுக்கம் இரக்கம் ஈகை வீரம் தீரம் காதல் கடமை நீதி நெறி முதலியானவற்றை உள்ளாக்கி உள்ளடக்கிறதுக்கு இத்தனையாக உள்ளடக்கிறது தான் இந்த தமிழ் இலக்கியங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து மக்கள் தம் சுற்று சூழ்நிலைக்கு ஏற்ப ஒன்றுபட்டு வாழ்வதற்கான வழிமுறைகளையும் விழுமியங்களையும் ஏற்படுத்தி கொண்டனர் இவ்விளிமியங்களை அடிப்படையானவை மாற்றத்திற்குட்பட்டவை மனித இனம் முழுமைக்கும் பொதுவானவை குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் உரியவை என வகுத்து கொண்டனர் இத்தகைய விழுமியங்களை என்ன பண்ணுறாங்களா காலந்தோறும் தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன இதையெல்லாம் வந்து தமிழ் இலக்கியம் மூலமாக பதிவு செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காதல் சங்க இலக்கியங்கள் தலைவன் தலைவிக்கு இடையே தோன்றும் காதல் உணர்வை உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றுகின்றன ஓகேவா இந்த சங்க இலக்கியங்கள் வந்து காதல் உணர்வை உயர்ந்த இடத்துல வச்சு போற்றுதான் தொல்காப்பியம் மனமொத்த இருவருக்கிடையே தோன்றும் காதல் நிலை பேறு உடையதாக அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேவா மனமொத்த இருவருக்கிடையே தோன்றும் காதல் நிலை பேறு உடையதாக அமையும் என கூறும் நூல் எது தொல்காப்பியம் இதனை பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயில் நிறைய அருளே உணர்வோடு திருவென முறையுறு கிழந்த ஒப்பினது வகையே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லுது பத்து பொருத்தங்கள் ஓகேவா அது விவரித்து கூறுதான் ஓகேவா அந்த பத்து பொருத்தங்களை வந்து விவரித்து கூறுது ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் காதல் வயப்படும் போது செம்புல பயல் நீர் போல நம்ம பார்த்துருப்போம் லேட்டஸ்ட்டாக இந்த பாட்டெல்லாம் வந்திருக்கும் ஓகேவா யாயும் யாயும் அப்படின்ற ஒரு சாங்கு இந்த நூல் எதில் இடம்பெற்றிருக்கு இந்த வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னா செம்புள பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்களாகவே இருந்துள்ளனர் என குறுந்தகை குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேவா குறிப்பிடுகிறது இதை நோட் பண்ணிக்கோங்க செம்புள பெயர் நூல் போல என வடிகள் இடம்பெற்ற நூல் இது குறுந்தகை அடுத்து மருத நிலத்தில் தாமரை மலர்ந்திருக்கிறது வண்டு அம்மலிலிருந்து தேனை அடிக்கின்றது அத்தேனை யாராலும் தொட முடியாத குறிஞ்சி நில மல உச்சியில் ஓங்கி வளர்ந்துள்ள சந்தன மரத்தில் தேன் அடையாக வைத்து பாதுகாக்கிறது அதேபோல தலைவியின் அன்பை பாதுகாத்து வைப்பவன் தலைவன் மருத நிலத்தில் வாழும் தலைவியின் காதலை குறிஞ்சி நில தலைவன் பாதுகாக்கும் வைக்கும் நெறியே நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்றும் எல்தோல் பிரிவு அறியலே தாமரை தந்தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற கேண்மை அப்படின்னு சொல்லிட்டு நற்சினை பாடல் வந்து சொல்லுது இப்பாடல் மூலம் உயர்ந்த அன்பின் தூய்மையும் மேன்மையும் ஒரு சேர புலப்படுகிறது இப்போ நம்ம பார்த்தது காதல் அப்படின்ற ஒரு தலைப்பு அடுத்து நட்பு என்ற தலைப்பில் சொல்லியிருக்காங்க உள்ளத்தால் ஒன்றியவர்களிடையே தோன்றும் அன்பின் உறவே நட்பு ஓகேவா ரெண்டு பேரும் ஒரே மேட்ச் அதாவது வேவ்லெந்த் ஒரே மாதிரி இருக்கும் கிட்ட தோன்றும் அன்பின் உறவே நட்பு அப்படின்றாங்க மனித உறவுகளில் மிகவும் அரு பெருமை உடையதாக கருதப்படுவது நட்பு நட்பின் பெருமையை சங்க இலக்கியங்கள் போற்றி பதிவு செய்துள்ளன ஒருவருடைய உயர்வுக்கும் உழைப்புக்கும் விடாமுயற்சியும் காரணமாக இருப்பது போல நல்லோர் நட்பும் வந்து காரணமாக இருக்குது இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஒருத்தருடைய உயர்வுக்கு வந்து அவங்களுடைய உழைப்பு முயற்சி காரணமாக இருக்கிறது போல் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து அவங்களுடைய உயர்ச்சி முயற்சிக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்றாங்க நட்பின் இயல்பு குறித்து உயிர் ஓன் அண்ணன் செய்ய தீர் நட்பின் அப்படின்னு சொல்லிட்டு நட்சினை சொல்லுதான் டேஷ் போர்ட்டு யாக்கைக்கு உயிர் ஏந்து அண்ணன் நட்பின் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு சொல்லுது ஓகேவா டேஷ் போர்ட்டு யாக்கைக்கு உயிர் இயந்து அண்ணன் நட்பின் அப்படின்னு சொல்கிற நூல் எது அகநானூறு சங்க பாடல்கள் குறிப்பிடுகின்றன எலியை போல் சிறிய முயற்சி உடையவரோடு நட்பு கொள்வதேனினும் புலியை போன்ற வலிமையும் முயற்சியும் உடையவரோடு நட்பு கொள்வதே சால சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எலி போல் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காம புளி போல இருக்கவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க அப்படின்ற மாதிரி சங்க இலக்கியங்கள் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க புலி பசித்தன்ன வைகள் உளவியாராகோ அப்படின்ற மாதிரி புறநானூர் வந்து சொல்லுது என்ற பாடலடிகள் உணர்த்துகின்றன அடுத்து உயர்நிலை உலகம் அமிழ்தோடு பெரியனும் பொய்சே நீங்கிய வாய் நட்பினையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து மதுரை காஞ்சி நட்போட சிறப்பை பத்தி சொல்லுது பெயர்க்கரிய பெரும் கிடைப்பதாக இருந்தாலும் ஓகேவா பெரும் பேர் ஓகேவா கிடைக்கிறதாக இருந்தாலும் பொய்மை கலந்த நட்பு பழியோடு முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொய்மை கலந்த நட்பு பழியோடு முடியும் எனவே வாய்மை நிறைந்த நட்பு தூய்மையானது சிறந்தது தகுதியானது என்கின்றனர் யார் மதுரை காஞ்சி எழுதுன மாங்குடி மருதனார் அவர்கள் ஓகேவா அடுத்து அதியமானம் அவை கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை அவைக்கு கொடுத்த அதியமான் கோப்பெருஞ்சோளனோடு வடக்கிருந்து உயிர்விட்ட பிசுராந்தையார் பாரியின் இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொண்ட கபிலர் போன்றோரை நட்பிற்கு இலக்கணங்களாக சங்க இலக்கியங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்து பார்க்குறது உதவி ஓகேவா காதல் பார்த்தோம் நட்பு பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்குறது உதவி அப்படின்றது பிறருக்கு உதவுதல் என்பதனை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் அப்படின்ற மாதிரி கழித்தொகை நூல் வந்து சொல்லுது பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் அப்படின்றது எந்த நூல் சொல்லுதான் கழித்தொகை சொல்லுது என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி களித்தொகை எழுதுனா நலந்தவனார் வந்து சொல்கிறாரு உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என்கின்றார் நல்வேட்டனார் ஓகேவா மிளக்கெல்லாம் நல்வேட்டனார் சொல்லுவாங்க உண்மையான செல்வம் என்பது என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பின் மக்கட்கெல்லாம் செல்வம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா பண்பின் மக்கட் செல்வம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எந்த நூல் சொல்லுதுன்னா நச்சினை நூல் சொல்லியிருக்கும் உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கடுக்கோ குறிப்பிடுகின்றார் ஓகேவா உறவினர் கெட வாழ்பவரின் பொலிவு அழியும் என்று ஓகேவா கூட இருக்க சொந்தக்காரங்க கெட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் மட்டும் செழிப்ப வாழணும்னு நினைக்கிறது அழிவு தான் தரும் அப்படின்னு சொல் சொல்றது யாரு பெருங்கடுக்கோ குறிப்பிடுகின்றார் அடுத்து உதவும் பண்பு வாழ்வியல் நெறியாக திகழ்ந்தது என்பதனை இப்பாடலால் அறிய முடிகின்றது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாய்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்பதனை பொய்யா சென்னா அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு நூல் சொல்லுது பொய்யா சென்னா அப்படின்னு சொல்கிற நூல் இது பொய் பொய்படுவு அரியா வயங்கு சென்னாவின் அப்படின்ற நூல் வந்து பத்து சொல்லுது என்று வந்து இலக்கியங்கள் வந்து அந்த வாய்மையை பற்றி சொல்லக்கூடியது பிழையா நன்மொழி என்று வாய்மையும் பொய்மையை பொய்பொதி கொடுஞ்சொல் என்னும் பொய்மையும் நச்சினை வந்து குறிப்பிடுகின்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிழையா நன்மொழி என்று வாய்மையும் பொய்மையை பொய்பொதி கொடுஞ்சொல் அப்படின்னு சொல்கிற நூல் எது நச்சினை அடுத்து நிலவும் புடைத்து பெயர்வது ஆயினும் கூறிய சொற்புடை பெயர்தலோ இளரே ஓகேவா நிலம் நிலம் புடைத்து பெயர்வது ஆயினும் கூறிய சொற்புடை பெயர்தலே இளரே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நச்சினை நூல் சொல்லுது நிலம் திற பெயரும் காலை ஆயினும் கிளந்த சொல்னி பெயர்ப்பு அரியலையே அப்படின்றது பதிச்சு பத்து சொல்லக்கூடியது சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ரெண்டு முறை கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மனப்பாடம் ஆகிடும் ஓகேவா தனியாக இதுக்காக உட்காந்து மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை ஓகேவா நிலம் பெயரினும் நின் பெயரல் முதலான பாடல் அடிகளில் நிலம் வந்து என்ன சொல்கிறாங்க புடை பெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறாங்க அடுத்து விருந்தோம்பல் விருந்தோம்பல் இல்லத்தாரின் தலையாய கடமை ஆகும் விருந்தோம்பல் என்ற பண்பு வந்து இல்லத்தாருடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை முகம் கோணாது வரவேற்று உபசரிப்பது தமிழர்களின் உயரிய பண்பு அப்படின்னு சொல்றாங்க இதனை அள்ளி லாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியர் குருமகள் உறவின் ஊரே அப்படின்னு பாட்டு சொல்லுது இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தா அமிர்தமே கிடைத்தாலும் தான் மட்டும் உண்ணாமல் விருந்தினருக்கும் வழங்கி மகிழ்வர் ஏதுமில்லா நிலையில் விதை திணையை உரலில் இட்டு எதுவுமே இல்லையானா கூட அந்த விதைத்திணை அதாவது நெல்லோட திணை இருக்கும் அதை வந்து உரலில் இட்டு இடித்து உணவளித்த செய்தியை வந்து எதில் குறிப்பிடுறாங்கன்னா புறநானூறு குறிப்பிடுதான் விருந்தினருக்கு உணவளிக்க வரகினை வந்து வரகு அதை வந்து கடனாக பெற்று வருவதை ஒரு சங்கப்பாடல் காட்டுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் புறநானூறு சொல்லுது அடுத்து உணவிடுவதற்காக ஒருவன் தன் வீர வாழையும் ஈடு வைத்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது இதையும் புறநானூர் தான் சொல்லுது புறநானூரில் என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள் உணவிடுவது உணவு அதாவது வந்த விருந்தினருக்கு உணவு போடுறதுக்காக சாப்பாடு போடுறதுக்காக தன்னுடைய வீர வாழையும் கடமை அதாவது அடகு வச்சுட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து சமைச்சு போடுவாங்க அப்படின்றத புறநானூர் வந்து சொல்லுதான் அடுத்து விருந்தினரின் தொடர்ச்சியான வருகையாலும் அவர்களுக்கு விருந்து ஓம்போதாலும் ஓகேவா விருந்தின விருந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு சமைச்சு போகிறதே வேலையாக இருக்கிறதுனால ஒரு தலைவிக்கு ஊடல் கொள்ள நேரம் இல்லாமல் போனதாக நற்றினையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேவா அவங்க அடிக்கடி வரதுனால இவங்க கணவன் மனைவி வந்து ஒன்று சேரவே டைம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பண்பை நற்றினையில் சொல்லியிருக்காங்களாம் அடுத்து விருந்தோம்பல் கூடாத வாழ்க்கையை விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை என பெருங்குன்று கிளார் கூறுகின்றார் ஓகேவா விருந்தோம்பல் கைகூடாத வாழ்க்கையை விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை என யார் கூறுறாரு பெருங்குன்று கிளார் அடுத்து தமிழர்களின் வீட்டு வாசலில் அமைக்கப்பட்ட திண்ணை அவர் தம் விருந்தோம்பல் பண்புக்கு சிறந்த அடையாளமாக கருதப்படுகின்றது வீட்டில் எல்லார் வீட்டில் திண்ணை வச்சிருப்பாங்க பழைய அந்த திண்ணை எதுக்காக அப்படின்னு பார்த்தா வீட்டில் அதாவது புதுசாக வந்த விருந்தினருக்கு சமைச்சு தென்னையில் விருந்தளிப்பாங்க அதுக்காக தான் அந்த தென்னை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பெண்களின் நிலை விருந்தோம்பலும் கற்பொழுக்கமும் பெரியோரை பேணுதலும் நட்பக்கட்பேரும் இல்லற வாழ்வின் கடமைகளாகும் தன் மகன் மார்பில் விழுப்புண்டு அதாவது மார்பில் அடிபட்டு இறந்து கிடப்பதை கண்ட தாய் அவனை பெற்ற நாளிலும் பெரிதாக உவர்ந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க பெத்த சந்தோஷத்தை விட அவன் செத்து அதாவது அந்த மார்பிளை விழு அந்த அடி வாங்கிட்டு மார்பிளை வில்லம்பு வாங்கி இருக்கிற நாளை வந்து பெரிதான சந்தோஷமான நாளாக கருதுறலாம் மற்றொரு தாயோ நின் மகன் யாண்டுலன் என தன்னிடம் வினவிய பெண்ணிடம் என் மகன் எங்கு இறக்கிறான் என்று எனக்கு தெரியாது புலியிருந்து தங்கி சென்ற கற்குகை போல அவனை ஈன்ற வயிறு மட்டும் இங்கு உள்ளது அவனை காண வேண்டுமெனால் போர்க்களத்தில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து பெருமையாக சொல்கிறாங்க இதை கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தா புறநானூறு நூல் ஓகேவா அடுத்து மக்கற் பேற்றையும் சமூக கடமையாகவே சங்க மகளிர் சங்க கால மகளிர் வந்து கருதினர் பேர் அப்படின்னு சொல்கிறது எது குழந்தைய ஓகேவா குழந்தை பெற்றுக்கிறது மக்கட்பேரே உயர்ந்த பேர் என்பதனை மயக்குறு மக்களை எல்லாருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே அப்படின்றத புறநானூறு பாடும் பாடல் சங்க காலத்தில் நச்செல்லையார் நன்முள்ளையார் ஆதிமந்தியார் மந்தியார் நப்பசலையார் முடத்தாம கண்ணியார் காக்கை பாடினியார் ஓகூர் மாசாத்தியார் பொன்முடியார் முதலான பெண்பாற் புலவர்களின் பாடல்களிலிருந்து சங்ககால மகளிர் கல்வி நிலையிலும் மேம்பட்டு விளங்கினர் என்பதனை அறிய முடிகின்றது இவங்களாம் வந்து இருக்கும்போது சங்ககால பெண்களும் வந்து படிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பெண்கள் பொது வாழ்க்கையிலும் பங்கேற்றனர் என்பதனை அதியமான் நெடுமான் ஓகேவா அதியமான் நெடுமான் அஞ்சிக்காக தொண்டை மானிடம் ஒளவை தூது சென்றதிலிருந்து அறிய முடிகின்றது பாடினி விரலி முதலானோர் ஆடல் பாடல் கலகைகளில் சிறந்து விளங்கினர் சங்க காலம் ஒரு வாழ்வியல் பொற்காலம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு சங்க காலம் பொற்காலமாக திகழ்ந்ததற்கு பல காரணங்கள் இருப்பினும் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலிய நிலனே அப்படின்னு சொல்லிட்டு புறம் புறநானூறு சொல்லுது ஓகேவா புறப்பாடல் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலிய நிலனே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் ஔவையாரோடைய பாடல் இருக்குது ஓகேவா யார் எழுதுகிறா ஔவையார் அவர்கள் எழுதுவாங்க நான் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா ஒரு நாட்டில் ஆம்பளை அதாவது ஆன்மகன் நல்லவனாக இருந்தால் அந்த நாடும் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இதோட பொருள் இதை யார் எழுதுறா ஔவையார் எழுதுகிறாங்க நாட்டை மேன்மைக்கு உரியதாக மாற்றுவது அரசனின் மாண்புகளே என்பதனை உணர்த்துகின்றது சங்ககால மன்னர்கள் கல்வி வீரம் கொடை நட்பு போன்ற சான்றோரை புரத்தல் போன்ற மாண்புகளை பெற்று திகழ்ந்தனர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீரம் சங்க காலத்தில் ஒருவருக்கொருவர் நாட்டு எல்லைகளை காப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் புரிதல் தவிர்க்க முடியாததாக விளங்கியது போருக்கு தலைமையேற்று வழிநடத்தி செல்ல வேண்டிய கடமை மன்னனுக்கு இருந்தது விழுப்புண் தாங்கி புறப்புண் நானும் பண்புடையவர்களாகவே அரசர்கள் விளங்கினர் ஓகேவா மார்பிளை தான் வாங்குவாங்க எதுவாக இருந்தாலும் முதுகு காமிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பண்பு பண்பை பாருங்கள் எனும் பாடல் வந்து ஒரு பாடல் முன்னாடி கொடுத்துருக்காங்க அந்த புக்கில் படிங்க பாடல் வாயிலாக பசுக்களும் பார்ப்பனோர் பெண்களும் நோயுற்றவர்களும் யார் யார் பசுக்கள் பார்ப்பனர் அவங்களுக்கான பார்ப்பனர் அடுத்து பெண்களும் நோயுற்றவர்களும் மக்கட்பேறு இல்லாதவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுமாறு போர் தொடங்குவதற்கு முன்னர் அறிவுறுத்தினர் என்ற செய்தி வந்து புலப்படுது வீரம் செறிந்த போரிலும் அறநெறி காத்தவர் தமிழர் என்பதற்கு இப்பாடல் எடுத்துக்காட்டாக வந்து திகழுது ஓகேவா எந்த பாடல் முன்னாடி சொல்லியிருக்க இந்த பாடல் புறநானூறு பாடல் என்ன பாடல்னா ஆவும் ஆணிரியும் பார்ப்பனரும் மக்களும் ஓகே மாக்களும் பெண்டீரும் பிணியுடை ஈரும் பேணி தென்புல வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறா அவங்க பெற பெறாமல் இருக்கிறவங்களும் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் போயிடுங்க ஓரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து போயிட்டு அவங்கள தங்க வச்சுட்டு தான் அப்புறமா தான் போற தொடங்குவாங்க இந்த வீரம் செறிந்த போரிலும் அறநெறி காத்தவர் யார் தமிழர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காவல் மரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இருக்கு காவல் மரம் அப்படின்னா பழந்தமிழ் வேந்தர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தை தம் வெற்றியை சிறப்பிக்கும் மதமாக போற்றி வந்துள்ளனர் அம்மரம் இரவு பகலாக வீரரால் காவல் காக்கப்படுவதால் அதற்கு வந்து கடிமரம் என பெயர் ஓகேவா அந்த மரத்தை வந்து ஒரு வீரர் வந்து காத்துட்டு இருப்பாரு அதனால் அதுக்கு வந்து கடிமரம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மரத்தை வெட்டப்படாமல் பாதுகாப்பது மானமுடைய வேந்தருக்கு மரப்பண்பாகும் அந்த மரத்தை யாருமே வந்து எதிரி நாட்டவர் வந்து வெட்டக்கூடாது அதை காக்கிறது தான் வந்து அந்த வேந்தர் அரசருக்கு வந்து ஒரு பண்பு அப்படின்ற மாதிரி வேங்கை புன்னை வேம்பு முதலிய மரங்களை காவல் மரங்கள் என போற்றி வந்துள்ளனர் வேந்தன் ஒருவன் பகை மன்னனை வெற்றி கொண்டதற்கு அடையாளமாக அவன் நாட்டு காவல் மரத்தை வெட்டி வீழ்த்துவது மரபு இது வரைக்கும் பார்த்துட்டு அதாவது காத்துட்டு இருந்த மரத்தை எதிரி மா நாட்டு மன்னனை வீழ்த்திட்டு அந்த மரத்தை வந்து வெட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து வீரம் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்குறது கொடை ஓகேவா கொடை வீரத்தில் சிறந்து விளங்கிய மன்னர்கள் கொடை வள்ளல்களாகவும் திகழ்ந்தனர் இவ்வள்ளல்கள் தன்மையை ஓகேவா இந்த வள்ளல் தன்மையை வந்து திணை பாடல்கள் விளக்குகின்றன இவர்களுள் கடையேழு வள்ளல்கள் குறுநில மன்னர்களாயினும் வரையாது பொருள் வழங்கும் இயல்பினர் ஆய் ஆண்டிரன் என்னும் குறுநில மன்னன் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு வாரி வழங்கிய யானைகளின் எண்ணிக்கை வான்மின் பல பூப்பினும் ஆனது மன்னேன் என முடமோசியார் வந்து சொல்றாராம் ஓகேராவா யார் எந்த மன்னன் குறுநில மன்னன் ஆய் ஆண்டிரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுநில மன்னன் யானைகளையே வந்து அதிகமாக கொடுத்துருக்கான் எப்படி வான்மின் வான்மீனம்னா விண்மீன் ஓகேவா வான்மீன் பல பூப்பினும் ஆனது மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முடமோசியார் வந்து சொல்கிறாரு அடுத்து அரசர்கள் தம்மை நாடி வந்த புலவர் பாணன் பாடினி கூத்தர் விரலி போன்றோருக்கு பொருள் கொடுப்பதோடு நின்று விடாமல் உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுத்து மகிழ்ந்தனர் மன்னர்களின் இத்தகைய விருந்தோம்பல் புலவர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது இதனை சங்க இலக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா மாசுகில் காம்பு சோழி தன்னம் அருவு உடியி பாம்பு வெகுண்ட தோரல் நல்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பாடல் வரி மேக்ஸிமம் வந்து பாடல் வரி வந்து இங்கிலீஷில் கேட்குறதுனால இங்கிலீஷில் என்ன பண்ணுவாங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அந்த அளவு கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க மேக்ஸிமம் அது மாதிரி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதே போலவே பதிற்றுப்பத்தில் வந்து சேர மன்னர்களது வள்ளல் தன்மையும் விருந்தோம்பல் பண்பும் பெரிதும் பேசப்படுகின்றன ஆற்றுப்படை நூல்கள் அரசர்களின் வள்ளல் தன்மையை பாடுவதற்காகவே உருவாக்கப்பட்டன எந்த நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் நம்ம முன்னாடி பா பாடத்தில் பார்த்தோம் எத்தனை நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சேர மன்னர்கள் அவங்களுடைய வள்ளல் தன்மையை பற்றி பேசுகிற நூல் எது பதிற்று பத்து ஓகேவா அடுத்து வள்ளல் தன்மையை அந்நாட்டு மக்களிடம் இருந்ததனை இவ்விலக்கியங்கள் காட்டுகின்றன அப்படின்னு சொல்றாங்க அறநெறி போற்றல் அரசர்கள் புலவர்களை பரிசல் பெறுவதற்காக மட்டும் கருதவில்லை ஓகேவா அரசர்கள் வந்து புலவர்களை வந்து பரிசல் மட்டும் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருதலை அறநெறி கூறி வழிநடத்தும் தகுதி உடையவர்களாகவும் கருதி இதனை பகநாட்டு மன்னனின் புலவர்களை யானையை கொண்டு இடரச் செய்யும் வேளையில் புலவர் சொல் கேட்டு நிறுத்தி விடுதல் ஓகேவா புலவர் சொல் கேட்டு ஒரு யானையை வந்து நிறுத்திடுவாங்க போர் போர் வந்து நிறுத்துவாங்க புலவரின் அறிவுரைக்கேற்ப வரி விதிப்பை குறைத்து கொள்ளுதல் அட்வைஸ் புலவர் அட்வைஸ் பண்ணுவார் அந்த வரி விதிப்பை டேக்ஸை வந்து குறைச்சிப்பாங்க போரை தவிர்த்தல் பகை நாட்டு ஒற்றன் என கருதி ஒரு புலவரை கழுவேற்றும் வேளையில் மற்றொரு புலவர் சொல் கேட்டு அதை நிறுத்துதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் அக்கால மன்னர்களை திருத்தும் கடமை புலவருக்கும் உண்டு என்பதனை எடுத்து காட்டுகின்றன அறநெறி முதற் அரசின் கொற்றம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டரம்ம இவன் தட்டாரே தோர்தன் இவன் தல்லாரதோரே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது என புறநானூற்றில் புலவர்கள் பாடியுள்ளனர் இதனால் அரசர்கள் அறநெறியே முதன்மையாக கொண்டு அரசால வேண்டும் என்பதும் உளவு செழித்து உணவு பெருக நீர்நிலைகளை அமைத்து தர வேண்டியது அவர்களின் கடமை என்பதும் உணர்த்தப்பட்டன உளவு செலிக்க வேண்டும் உணவு பெருக வேண்டும் நீர்நிலைகளை வந்து அமைச்சு தரணும் அப்படின்றதெல்லாம் அரசர்களுடைய கடமை அப்படின்றது சொல்கிறாங்க ஏழை பெண்ணின் மானம் காக்க தன் கையையே வெட்டி கொண்ட பொற்கை பாண்டியன் ஓகேவா யார் ஏழை பெண்ணின் மானம் காக்க தன் கையை வெட்டி கொண்டது யார் பொற்கை பாண்டியன் அடைக்கலம் புகுந்த புறாவினை காக்க தன்னையே தராசு தட்டில் ஏற்றிய சிபி மன்னன் ஓகேவா யார் சிபி மன்னன் அடுத்து கன்றிழிந்த ஆவின் கண்ணீருக்கு நீதி வழங்க தன் மகனையே தேர் இட்ட மனுநிதி சோழன் ஓகேவா அதாவது ஒரு பசு வந்து தன் கன்று குட்டியை வந்து தேரில் ஏற்றி கொண்டுடுவாங்க அந்த அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார் மனுநிதி சோழன் அவங்க பையனை வந்து தேரில் இட்டு கொன்றுவார் இதுதான் வந்து மனுநீதி சொல் போன்ற அரசர்களின் செயல்கள் நீதிக்கு முன் அனைவரும் சமம் ஆல் ஆர் ஈக்குவலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படின்றத எங்கள் சங்க காலத்திலே நம்ம பார்க்க முடியுது நீதி வழங்கும் போது தாம் தமர் பிறர் என பாகுபாடு கருதாமல் நீதி வழங்கி அறநெறி வலுவாது ஆட்சி புரிய வேண்டும் என்ற விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அரசாட்சி நடத்தினர் என்பது புலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வானம் பொய்ப்பினும் விளைச்சல் குறையினும் எதிர்பாராத இடையூறுகள் தோன்றினும் அரசன் நல்லாட்சி செலுத்தாததே காரணம் என கருதுவது அன்றைய மரபு ஓகேவா மழை பெய்யாமல் போயிட்டாலும் இல்லை விளைச்சல் வந்து ஏதாவது சரியாக வளராமல் போயிட்டாலும் இல்லை வேற ஏதாவது எது டிஸ்டபன்ஸ் வந்தாலும் எதுக்கு என்ன தான் காரணமா அரச வந்து சரியாக ஆட்சி செய்யலை அப்படின்றது தான் அந்த காலத்து மக்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு இப்பழிச்சொல்லிக்கு அஞ்சு நல்லாட்சி செலுத்தும் பொறுப்பு மன்னனுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாரி பொய்ப்பினும் வாரி குன்றினும் இயற்கை அல்லன செயற்கையாய் தோன்றினும் காவலர் பழிக்கு கண்ணகன் நாளம் அப்படின்ற மாதிரி புறநானூறு சொல்லுது அடுத்து பிறருக்கென வாழ்தல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு சங்க தமிழர் பரந்த மனப்பான்மை உடையராக திகழ்ந்தனர் தன்னலம் கருதாது பிறநலப்பேனும் பேணும் பெற்றுடையாய் விளங்கினர் ஓகேவா அனைவரையும் தம் உறவினராக கருதும் அவர் தன் மனப்பாங்கை யாதும் ஊரே யாவலும் கேளீர் என பாடிய பெருங்குஞ்சனாரின் புறநானூற்று பாடலடி உணர்த்துகிறது இப்பாடல் கால எல்லை நில எல்லைகளை கடந்து இன்றும் வாழ்கின்றது எந்த பாடலு யாது மூரே யாவரும் கேளிர் என்ற பெருங்கு பூங்குன்றனாருடைய புறநானூற்று பாடல் நல்லது செய்தல் ஆட்சி அல்லது செய்தல் ஓம்புமின் அப்படின்ற இதுவும் புறநானூறு பாடல் உண்டால் அம்ம இவ்வுலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புறநானூறு பாடலும் புகழ்பெற்ற புறநானூற்று பாடல் சங்ககால மக்களுக்கு தேவையான பல்வேறு விளிமியங்களை எடுத்து சொல்லுகின்றன சங்ககால புலவர்கள் அறக்கருத்துக்களை போதனைகளாக சொல்லவில்லை எளிய சொற்களால் இனிய முறையில் இலக்கியங்களாக படைத்தளித்துள்ளனர் எண்ணற்ற போர்கள் அவற்றின் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகள் கைம்பெண்களின் நிலை புலவர்கள் சித்தரிக்கும் வறுமை நிலை ஆகிய இன்னல்கள் பலவும் சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றையும் எதிர்கொண்டு சிறந்த விழுமியங்களோடு வாழ முடியும் என்பதனை உறுதிப்படுத்தியமையே சங்க இலக்கியங்களின் சிறப்பாகும் அப்படின்றாங்க இப்போ தான் நம்ம சங்க இலக்கியங்களையே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பதினெண் கீழ் நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்பது பதினெட்டு நூல்களை குறிக்கும் எத்தனை நூலே பதினெட்டு நூல் அவற்றுள் பதினோரு நூல்கள் அறக்கருத்துக்களை கூறுவதனால் அறநூல்கள் என அழைக்கப்படுகின்றன எத்தனை நூல்களாம் பதினோரு நூல்கள் அறக்கருத்துக்களை கூறுதான் ஏனையவற்றில் ஆறு நூல்கள் அகப்பொருள் சார்ந்தும் ஒரு நூல் மட்டும் வந்து புறப்பொருளும் சார்ந்தும் அமைகின்றது ஒரு நூல் வந்து புறப்பொருள் நூல் ஆறு நூல்கள் அகநூல்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க மொத்தம் பதினோரு நூல்கள் வந்து கூறுது அதில் ஆறு நூல்கள் அகப்பொருள் நூல் ஒரு நூல் வந்து புறப்பொருள் சார்ந்தது அடுத்து திருக்குறள் காட்டும் அறம் அப்படின்றது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகிய திருக்குறள் சிறந்த அறநூலாகும் உலகம் முழுமைக்குமான வாழ்வியல் நெறிகளை வள்ளுவம் கூறுகின்றது இந்த தன்மையால் தான் திருக்குறள் பிற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது பொறாமை பேராசை சினம் இன்னாச்சொல் ஆகிய நான்கையும் தீயென கருதி புறந்தள்ளி வாழ்வதே அறம் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றாள் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு இயன்றது அறம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லறத்தில் வாழ்பவர்கள் இவ் இவ்வ நெறிகளை வந்து பின்பற்றி வாழ்ந்தால் அவ்வாழ்க்கை துறவறத்திலும் சிறந்தது என்பதனை ஆற்றின் ஒளிக்கு அறநிலுக்கா வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு என்கிறார் வள்ளுவர் அவர்கள் இல்லத் இல்லத்திற்குரிய கடமைகள் பல உள்ளன ஓகேவா இல்லறத்திற்குன்னு சொல்லிட்டு கடமைகள் இருக்கு இருப்பினும் அவற்றுள் முதன்மையானது விருந்தோம்பல் பண்பு விருந்தோம்பல் பண்பை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அகனமர்ந்து அமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விருந்தோம்பல் பண்பை நல்ல முகமலர்ச்சியோடு விருந்தினர்களை பேணுபவர்கள் இல்லத்தில் செல்வம் நிலைத்திருக்கும் என்பது வள்ளுவரின் நம்பிக்கையாகும் ஒரு நல்ல முகமலர்ச்சியோடு விருந்தினர்களை அதை அவங்களுக்கு சமைச்சு போட்டு இல்லத்தில் அவங்க இல்லத்தில் என்னவா செல்வம் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவருடைய நம்பிக்கை தீய வழியில் செல்லாமல் மனதை நேர் வழிப்படுத்துவதே அறிவு என்பதும் மண்ணுயிரின் துன்பத்தை தன்னுயிர் துன்பமாக கருதுவதே அறிவுடைமை என்பதும் வள்ளுவருடைய கருத்து கல்வியின் பெருமையை கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை ஆகிய அதிகாரங்களில் குறிப்பிடுகின்றார் நல்லவனற்றை படிக்க வேண்டும் படித்ததை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அப்படிப்பட்ட கல்வியை பெறுபவனுக்கு எல்லா ஊரும் அவன் ஊரே எல்லா நாடும் அவன் நாடு என்கிறார் இதனை யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லுது செல்வம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது அச்செல்வத்தை அறவழியிலே சேர்க்க வேண்டும் பண்புடையவரிடம் சேர்ந்த செல்வம் பயன்மரம் உள்ளூர் பழுத்தது போலவும் ஊருணியில் நீர் நிறைந்தது போலவும் மருத்துவ பயன் நிறைந்த மரம் பலருக்கு பயன்படுவது போலவும் பயன் தரும் என்கின்றார் ஓகேவா யாரு வள்ளுவர் அதே போலவே பண்பில்லாத கொடிய மனம் படைத்தவர் செல்வம் நல்ல பாலானது தான் வைக்கப்பட்ட பாத்திரத்தால் தெரிந்து நஞ்சாவது போல மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கும் என்கிறார் யார் பயன்படாத செல்வம் வச்சிருக்கவங்க கொடிய மனம் வச்சுருக்க செல்வம் அடுத்து இங்கு செல்வத்திற்கென்று தனி இயல்பு கிடையாது அதனை பெற்றிருப்பவரின் இயல்புக்கேற்ப அதன் பயன்பாடு வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாரு நல்லவர்களுடைய வறுமை அவர்களுக்கு மட்டுமே மிகுந்த துன்பத்தை தரும் நல்லவர்களுடைய வறுமை அவர்களுக்கு மட்டுமே வந்து மிகுந்த துன்பத்தை தரும் ஆனால் தீயவர்களுடைய இருக்கின்ற செல்வமோ மற்றவர்களுக்கும் பல மடங்கு வந்து தீமையை தரும் ஓகேவா நல்லவங்கிட்ட ஒரு வறுமை இருந்துச்சா அவனுக்கு மட்டும்தான் அது வறுமையாக இருக்கும் ஆனால் தீயவங்கிட்ட வந்து செல்வம் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்க ஆனால் அது மற்றவங்களுக்கு பல மடங்கு வந்து தீமையை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு செல்வம் தவறான இடத்தில் சேர்வதையும் நல்லவர்கள் நல்லல் படுவதையும் சுட்டி காட்டி வள்ளுவர் இது இப்படி தான் இருக்கும் என அமைதி அடையவில்லை மாறாக அவ்விய நெஞ்சந்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது முறையாக எண்ணி பார்த்து களையப்பட வேண்டும் அப்படின்னும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் அப்படின்னு சொல்லிட்டு பலர் நே நோக சிலர் வாழும் ஏற்ற இறக்கம் கொண்ட வாழ்வை வழங்குவது இறை விருப்பம் கடவுள் வந்து பலர் நோக அதாவது பலர் கஷ்டப்பட சிலர் மட்டும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வாழ்வை படித்த ஏற்ற இறக்கமான ஒரு வாழ்வை படித்த அதுதான் கடவுளோட ஆசைன்னா அந்த இறைவனே தேவையில்லை என்று கூறி தம் ஆட்சாமையை வெளிப்படுத்துகின்றார் திருவள்ளுவர் சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான குரலாகவே இக்குரட்பா வந்து விளங்குது ஒரு நாட்டின் வளத்தை பெருக்குவது அரசின் கடமை அதற்கான வழிவகையாக பொருளை ஈட்டல் இயற்றல் ஈட்டல் காத்தல் அதனை பகிர்ந்தளித்தல் ஆகிய பணிகளை திறம்பட செயல்படுத்த வேண்டும் என்கின்றார் வள்ளுவர் அவர்கள் அரசன் முறை செய்து காப்பாற்ற வேண்டும் இடி திருத்தும் போது அதாவது ஏதாவது அட்வைஸ் பண்ணும்போது சான்றோர்களை தக்க துணையாக கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாங்க அரசன் முறை தவறி ஆட்சி நடத்தினால் அவன் நாடு கெடும் வானம் பொய்த்து விடும் மக்களை அச்சுறுத்தி அளவுக்கு அதிகமான வரி விதிப்பது அறநெறியாகாது எப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா வள்ளுவர் அவர்கள் சொல்கிறாங்க அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இனியவை கூறல் நன்றி அறிதல் போன்ற நற்பண்புகள் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாங்க இத்தகைய வாழ்க்கையை தெய்வத்தன்மை பொருந்தியது என்கின்றார் வள்ளுவர் அவர்கள் இதனை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா குரல் வழி வந்து திருவள்ளுவர் அறிவுறுத்துகிறார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாளடியார் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து மதிக்கப்படும் நீதி நூல் நாளடியார் ஆகும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழி நாளடியார் திருக்குறளோடு ஒத்த பெருமையுடைய நூல் என்பதனை விளக்கும் எந்த வழி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ற வரி இந்நூல் சமண முனிவர்களால் பலரால் பாடப்பட்டு பதுமனார் என்பவரால் தொகுக்கப்பட்டது நாளடியார் தொகுத்தவர் யார் பதுமனார் நோட் பண்ணிக்கோங்க திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் பலவற்றை நாளையா நாளடியாரில் காணலாம் துறவரத்தை பாராட்டி பேசுதல் உலக இன்பத்தை வெறுத்தல் ஊழ்வினை மர் ஊழ்வினை மறுபிறப்பு புலால் உண்ணாமை உயிர்கொலை புரியாமை முதலிய சமண சமய கொள்கைகளை நாளடியார் வந்து வலியுறுத்தி கூறுது அறிவும் ஒழுக்கமும் வாழ்க்கை நிலையில்லாதது செல்வமும் நிலையில்லாதது எனவே அரசியல்களை காலம் இடம் கருதாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் கரும்பின் சாட்சை போல மற்றவருக்கு பயன்படும்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் செல்வத்தை நல்வழியில் சேர்க்க வேண்டும் அச்செல்வத்தை பலருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் கற்றறிந்தவர்களுடைய நட்பு அடிக்கரும்பை உண்பது போலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அறிந்தவர்கள் அதாவது படித்தவனுடைய நட்பு அடி உண்பது போல் அப்படின்னு சொல்கிறாங்க நற்பண்பும் அன்பும் இல்லாதவர் நட்பு நுறி கரும்பு உண்பது போல அப்படின்னு சொல்லிவிட்டால் சொல்கிறாங்க கலர் நிலத்திலேயே விளைந்தாலும் உப்பை வந்து நல்ல விளை நிலத்தில் பிறந்த நெல்லுக்கு இணையாகவே கருதுவர் ஓகேவா என்ன தான் வந்து கலர் நிலம் அதாவது ஓர்ப்ப நிலத்தில் விளைஞ்ச உப்பாக இருந்தாலையும் அதை வந்து நெல்லுக்கு ஈடாக வந்து சொல்கிறாங்க பிறப்பை கொண்டு மட்டும் ஒருவரை உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவராகவோ கருதிவிடக்கூடாது எங்கு பிறந்தவராயினும் கட்சறிந்தவரே சிறந்தவர் எங்கே பிறந்திருந்தாலும் அறிந்தவரே சிறந்தவர் அறிவும் ஒழுக்கமும் மக்களுக்கு மதிப்பை தருவன என சிறந்த கொள்கைகளை நாளடியார் வந்து எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கலர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளைநிலத்து நெல்லின் விழுமியந்தாங்கொள்வர் கொள்வர் கடை நிலத்தாராயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாளடியார் சொல்லுது அடுத்து அறிவு தெளிவில்லாதவர்களுடைய நட்பை விட அவர்களின் பகையே நல்லது அறிவு தெளிவில்லாதவங்க கிட்ட நட்பு கொள்றதை விட அவங்கள பகைச்சிட்டு வாழ்றதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எவ்வகை மருந்தினாலும் தீர்க்க முடியாத நோய் கொடுமையானது ஓகேவா எவ்வகை மருந்தினாலும் தீர்க்க முடியாத நோய் வந்து கொடுமையானது ஒருவரிடம் இல்லாத பெருமைகளை கூறி புகழ்வதை விட அவரை பழித்தலே நல்லது போன்ற எளிய கருத்துக்களை நாலடியார் வாயிலாக மனிதர்களின் மனத்தை பண்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிற்கால அறநூல்கள் இதுக்கப்புறம் என்னென்ன அறநூல் வந்துச்சுன்னு பார்த்தா திருக்குறள் முதலான அறநூல்களுக்கு பின்னரும் அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் பல நூல்கள் தோன்றியுள்ளன ஒளவையார் பாடிய ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி ஆகியன அறமுறைக்கும் நூல்கள் அவையார் பாடிய ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி ஆகிய அறமுறைக்கும் நூல்கள் அவரைத் தொடர்ந்து பலர் நீதி நூல்களை ஏற்றியுள்ளனர் வெற்றி வேர்க்கை நீதி விளக்கம் அடுத்து அறநெறிச்சாரம் நீதி வெண்பா முதலான அவற்றுள் செலவானதாகும் ஔவையாரை பின்பற்றி பலர் ஆத்திச்சூடி இயற்றியுள்ளனர் பாரதியார் பாரதிதாசன் ஆகியோருடைய புதிய ஆத்திச்சூடிகள் மாணாக்கர்களுக்கு பாடமாகவும் பயிற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பார்க்குறது நன்னூல் தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்கும் இலக்கண நூல் வந்து நன்னூல் தொல்காப்பியத்தோட வழிநூலாக எது இருக்குன்னா நன்னூல் பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்ட இந்நூலில் எழுத்து சொல் என இரு அதிகாரங்கள் மட்டுமே இருக்கான் எழுத்து சொல் என இரு அதிகாரங்கள் இருக்குது இந்த நூலின் பொதுப்பாயிரம் நூலை பற்றியும் நல்லாசிரியர் நல்லாசிரியர் ஆகாதவர் நல்ல மாணாக்கர் நன் மாணாக்கர் ஆகாதவர் ஆகியோருடைய இயல்பு பற்றியெல்லாம் சொல்லுது யார் நல்ல டீச்சரு யார் கெட்ட டீச்சர் யார் நல்ல ஸ்டூடெண்ட்டு யார் கெட்ட ஸ்டூடெண்ட் அப்படின்றதெல்லாம் இந்த நன்னூல் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாணாக்கர் கற்றுக்கொள்ளல் அவங்க எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் நமக்கு சொல்கிறாங்க இது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நல்ல ஆசிரியர் இயல்பு ஓகேவா ஒரு நல்ல டீச்சர் எப்படி இருக்கணும்னு பார்த்தா ஆசிரியர் என்பவர் அருட்குணம் உடையவராகவும் பல நூல்களை கற்று தேர்ந்தவராகவும் தாம் கற்றதை மாணாக்கருக்கு எளிதாக புரியும் வண்ணம் எடுத்து சொல்லும் வண்ணம் உடையவராக இருத்தல் வேண்டும் ஓகேவா நிறைய நூல் படிச்சிருக்கணும் மற்ற நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் சொல்கிற வண்ணம் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யார் கெட்ட டீச்சர் அப்படின்னா மாணவர் எளிதில் உணரும் வண்ணம் பாடத்தை விரித்துரைக்கும் திறமை இல்லாதவங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியாத திறமை இல்லாதவங்க இழிவான பண்புகள் உடையோர் மாணவரின் கற்றல் திறனை கண்டு பொறாமைப்படுபவர் பொருளாசை மிக்கோர் தவறாக வழிநடத்துபவர் மாணவர் மனதில் அச்ச உணர்வை உண்டாக்குபவர் போன்ற ஆசிரியராகும் பண்பு இல்லாதவங்க இவங்கெல்லாம் வந்து டீச்சராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நல்ல மாணாக்கருடைய இயல்புகள் ஓகேவா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னால் நல்ல அல்லதை நீக்கி நல்லதை நாடும் இயல்புடையோர் இருக்கணும் ஆசிரியர் கூறுவதை மனத்தில் நிறுத்தி மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து சிந்திப்பவர் ஆகியோர் தலை மாணாக்கர் தாம் கற்றுக்கொண்டதை திருப்பி 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 சொல்லும் இயல்புடையோர் இடை மாணாக்கர் ஓகேவா திருப்பி திருப்பி சிந்திச்சா தலைமானாக்கர் தாம் கற்றுக்கொண்டதை திருப்பி சொல்லும் இயல்புடையோர் இயல்புடையோர் யாரே இடை மாணாக்கர் கற்றவற்றை மறந்து விடுபவர் கற்பதில் முழுமையாக கவனம் செலுத்தாமல் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருப்பவர் ஆசிரியரை வருத்தி பாடம் கேட்கும் இயல்புடையவர் கற்பனத்தில் உள்ள நற்கருத்துக்களை மறைந்துவிட்டு தீய கருத்துக்களை பற்றி கொள்பவர் ஆகியோர் வந்து இவங்களாம் வந்து கடைசியான மாணவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாண மாணவர்களே இல்லாதவங்க யாருன்னு பார்த்தா கல் உண்பவன் சோம்பேறி செருக்கு உடையவன் காமமுடையவன் திருடன் நோயாளி அறிவில்லாதவன் மாறுபாடு உடையவன் சினங்கொண்டவன் மிகுநேரம் முறங்குபவன் அறிவு நுட்பம் இல்லாதவன் பழைய நூல்களை கொண் கண்டு அஞ்சி தடுமாறும் உள்ளம் கொண்டவன் அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சாதவன் தீய செயல்ஸ் புரிபவன் பொய் பேசுபவன் ஆகியோரை இவங்களெல்லாம் மாணவர்கள் லிஸ்ட்லேருந்தே இந்த பவனிந்தி முனிவர் எடுத்துட்றாரு ஓகேவா இதில் நம்ம எந்த லிஸ்டில் இருக்கோன்னு சொல்லிவிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க அடுத்து ஆசிரியர் மாணாக்கருடைய உறவு ஓகேவா டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி நெருப்பில் குளிர் காய்வது போல ஆசிரியர் மாணாக்கர் உறவு என்பது அகலாமலும் அணுகாமலும் இருத்தல் வேண்டும் கற்றல் கற்பித்தல் பணி சிறக்க இத்தகைய உறவு முறையே சிறப்பானது என நன்னூலாருடைய கருத்து நூலின் மாண்பு அறியாமையை நீக்கி அறிவை வளர்த்து மனிதரின் மனக்கோளை நீக்குவதே மன கோணலை நீக்குவது நூலின் மாண்பாக நன்னூலார் கருதுகின்றார் அடுத்து கற்றல் முறைமை ஒரு முறைக்கு பல முறை படித்தாலே ஓகேவா முழு அறிவு கிடைக்கும் என்பது நன்னூல் கருத்தாகும் ஒரு முறைக்கு பல முறை படிக்கணும் இதுதான் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் உதவும் ஆசிரியர் கூறுவதை அப்படியே உள்வாங்கி கொண்டால் கால்பதி பகுதியோட அறிவு மட்டும்தான் கிடைக்கும் உடன் பயிலுவரோடு அது பற்றி உரையாடினால் கால்பகுதியும் உடன்பயிலும் மாணவர்கள் மாணாக்கருக்கும் கற்றோர் நிறைந்த அவையிலும் விவரித்து உரைக்கும் போது மீதி அரைப்பகுதியாகவும் அறிவு நிறைவடையும் முழு அறிவு பெறுவதற்கான நெறிமுறைகளை நன்னூல் கூறுகின்றது எப்படின்னா மறுபடியும் பார்க்குங்க பல முறை படித்தா வந்து அறிவு கிடைக்கும் அதையும் வந்து உள்வாங்கிக்கொண்டால் பா அதோடய கால்பகுதி கிடைக்கும் அதை பற்றி கூட படிக்கிறவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் இன்னொரு கால் பகுதி கிடைக்கும் அதையே என்ன பண்ணுறீங்க போயிட்டு நம்மளை போல் கற்றறிந்து ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கிட்டே போயிட்டு இதை ஃபுல்லாக நடத்தி பாருங்கள் அதை நடத்துனீங்களா நீங்கள் முழுமையாகிடுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த நன்னூல் சொல்லுது நூலில் தாம் கற்றவனவற்றில் உள்ள கற்பனையையும் நடைமுறையையும் ஆய்ந்து தெளிதல் படித்தவற்றை பலமுறை சிந்தித்தல் கேட்டறிந்தவற்றை ஒப்பிட்டு பார்த்தல் ஆசிரியருடன் அதை பற்றி பகிர்தல் கல்வியில் விருப்பமுள்ள மாணவருடன் பழகுதல் இதெல்லாம் வந்து ஐயப்பாடுகளை கூடி பேசி கலைந்து கொள்ளுதல் போன்றவற்றை திறம்பட கற்றலுக்கான வழிமுறைகளாக நன்னுள் கூறுகின்றது இதுதான் இப்படி தான் படிக்கணும் அப்படின்றதையும் நன்னுல் வந்து சொல்லிடுது அதுக்கப்புறம் பார்த்தா இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பார்க்க போகிறோம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பிய மரபில் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கும் சிலப்பதிகாரம் தமிழ் பண்பாட்டையும் வாழ்க்கை முறையையும் கலையையும் சிறப்பாக பதிவு செய்துள்ளது சிலப்பதிகாரத்தின் தலைமை மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பூம்புகார் நகரத்தில் பெரும் வணிக குடும்பத்தில் பிறந்தவர்கள் கோவலன் பல கலைகளை கற்றவன் உயர்ந்த பண்பு உடைய திகழ்ந்தவன் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் குழந்தைக்கு பெயர் சூட்டும் தருணத்தில் ஒரு சமயம் என் மூதாதையர் ஒருவர் நடுக்கடலில் சென்றபோது உடைந்து அலைக்கடலில் தவிக்க தீவில் வாழும் பெண் தெய்வம் கரை சேர்த்தது ஆதலால் என் மின்னோரை காப்பாற்றிய மணிமேகலா என்ற தெய்வத்தின் நினைவாக மணிமேகலை என்னும் பெயரை என் மகளுக்கு சூட்டுக என கோவலன் கூறினான் இக்கூற்று வந்து கோவலன் செய் மறவா மரவா பண்பினன் என்பதனை புலப்படுத்துகின்றது அப்படின்ற மாதிரி மணிமேகலை பெயரை வந்து எதுக்காக வச்சு அப்படின்றதையும் சொல்லிடுறாரு கோவலன் அடுத்து கோவலன் யானையிடமிருந்து முதியவரை காத்த கருணை மறவனாகவும் பிரிந்த கணவன் மனைவியை பெரும்பொருள் கொடுத்து இல்லற வாழ்வில் இணைத்து வைத்த செல்லா செல்வனாகவும் தலைவனை இழந்து தடுமாறும் குடும்பத்தாரையும் அவர்தம் சுற்றத்தாரையும் ஆறுதல் கூறி அரவணைத்த இல்லோர் செம்மலாகவும் மாடல மறையனாகவும் புகழப்படுகிறார் இத்தகைய மேம்பட மேம்பட்ட பண்புகளுடைய கோவலன் காதல் மனைவி கண்ணகியை மறந்து மாதவி என்ற மாதவி என்ற கணிகையோடு வாழ்கின்றார் முன்னோர் தந்த செல்வம் அனைத்தையும் இழந்த பின்பு கண்ணகியோடும் அவள் கால் சினம்போடும் புதிய வாழ்வு தேடி பூம்புகாரை விட்டு புறப்படுகின்றார் மதுரை மாநகரில் மாதரிடம் அடைக்கலம் புகுந்து யார்கிட்ட மாதரி அவங்க கிட்ட அடைக்கலம் புகுந்து கார் சிலம்பை விற்க செல்லும் வேளையில் கோவலன் தன் தவறை உணர்ந்து கண்ணகியிடம் வருந்தி கற்கள் நிறைந்த கானகத்தில் நடந்து வரும் துன்பத்தை உனக்கு கொடுத்தேன் பெற்றோர்களுக்கும் துன்பத்தை கொடுத்தேன் பொழுதை பயனின்றி கழிப்பவர்களோடும் காமகுர்களோடும் கூடித் தெரிந்து பிறர் பழிச்சொல்லுக்கும் ஆளானேன் நல்லோர் கூறிய அறநெறி துறந்த எனக்கு நற்கதி உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமையையும் ஆற்றவில்லை உனக்கும் துன்பம் செய்தேன் என்று புலம்புகின்றான் மேலும் பரத்தமையை தவிர பயனிலை பேசுவோருடன் பழகி பொழுதை வீணே கழித்து குற்றமன்ன வான்பொருள் தொலைத்துவிட்டதையும் கூறி வருந்துகின்றான் இதனால் அவனை போற்றா ஒழுக்கம் புரந்தீர் என கண்ணகியையும் குற்றம் சாட்டுகின்றான் போற்றா ஒழுக்கம் புறந்தீர் என கண்ணகியையும் குற்றம் சாட்டுகின் சாட்டுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த செல்வத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாதவி கிட்ட செலவு பண்ணிவிடுவார் அது பறத்தை எங்கள் பறத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்டே போயிட்டு ஈடுபட்டு அந்த செல்வம் அவங்கக்கிட்ட கற்றுக்கக்கூடாத தீமையெல்லாம் கற்றுப்பார் அதனால் வந்து வருந்துறார் அதை தான் இங்கே சொல்கிறாங்க தோ கோவலனின் ஒழுக்க பிறழ்வு களவு பழி சுமந்து அவன் உயிரிழக்க காரணமான அமைகிறது கோவலனுடைய ஒழுக்க பிறழ்வு ஓகேவா அவன் தவறாக நடந்துக்கிறான்ல அந்த இதுவு அடுத்து களவு பழி சுமந்து அவன் உயிரிழக்க காரணமாக அமைகிறது நற்குடி பிறப்போ பெருஞ்செல்வமோ ஒழுக்கம் பிறந்தவனை காப்பாற்ற உதவாது என்பதனை புலப்படுத்துவதாக கோவலனின் வாக்கு மூலம் அமைகிறது ஓகேவா ஒருத்தன் நல்ல குடும்பத்தில் பிறந்தாலோ இல்லை அவன் பணக்காரனாக இருந்தாலோ அவனை வந்து காப்பாற்றாது அவனுடைய செயல்கள்தான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கோவலனின் ஒழுக்க பிறழ்வு அவன் இல்லறத்தை சிதைக்கிறது பெற்றோரை துறவுக்கு தள்ளுகிறது மாதவியை தீக்குளிக்க செய்கிறது மாதவி வந்து தீக்குளிக்கிறாங்களாம் கவுந்தி அடிகளை வடக்கிருந்து உயிர்விட செய்கிறது வடக்கிருந்து உயிர்விட செய்கிறது பாண்டியனை கொன்று மதுரையை தீக்கிரையாக்கிறது தனி மனித ஒழுக்கக்கேடு சமுதாயத்தை சீர்குளிக்கும் என்பதனை கோவலனின் பாத்திரப்படைப்பு வாயிலாக இளங்கோவடிகள் வெளிப்படுத்துகின்றார் அதுக்கப்புறம் அரச நீதி சிலம்பு பல கருத்துக்களை கூறினாலும் வழக்குறை காதை மூலம் தமிழ் மன்னர்களின் நீதி வலுவாத அரசிறப்பினை பதிவு செய்கின்றது அரசிக்குய பொற்சிலமினை திருடினான் என்று குற்றம் சுமத்தப்பட்டு கோவலன் கொல்லப்பட்டான் இச்செய்தி அறிந்த கண்ணகி பாண்டியனிடம் தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதனை சான்றுடன் மெய்ப்பித்தாள் பாண்டியன் தன் தவற்றை உணர்ந்து யானோ அரசன் யானோ கல்வன் என கூறி உயிர்விட்டான் இச்செய்தியை செவி வழியாக கேள்விப்பட்ட சேர மன்னன் பாண்டிய மன்னன் தனது வா வளைந்துவிட்ட தனது செங்கோலை உயிரை துறந்து நோக்கினான் நேராக்கினான் உயிரைத் துறந்து நேராக்கினான் என்று கூறுகின்றான் இதிலிருந்து தமிழ் மன்னர்களின் நீதி தவறாத ஆட்சி முறை புலப்படுகின்றது மழை பெய்தாலோ குடிமக்கள் தவறு இழைத்தாலோ மன்னனையே பழிப்பர் அதாவது மழை வந்து பெய்யாமல் போயிட்டாலோ குடிமக்கள் வந்து தவறு செஞ்சாலோ மன்னனையே வந்து பழிப்பாங்க குடிமக்கள் பசி பிணி ஆகியவற்றின் பாதுகாத்தலும் கொடுங்கோலன் என்ற பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் மன்னர்கள் ஆட்சி நடத்த வேண்டியிருந்தது என்பதனை என்ன பண்ணுதான் மலைவளம் கரப்பின் வான்போர் அச்சம் பிழையூர் எய்தின் பெரும்பேர் அச்சம் குடிபுரண்டு கொடுங்கோல் அஞ்சி மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதகவு இல் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகார அடியை வந்து சொல்லுதான் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாக்ஸை ஒன்று பார்க்கணும் பாக்ஸில் வந்து சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க ஒரு கதை மாதிரி இருக்கும் இளங்க ஓடிகள் சிலப்பதிகாரத்தில் ஒரு அடைக்கல காதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதையில் கற்பனையாக ஒரு காட்சி அமைக்கிறார் அது என்னவென்று தெரியுமா அது ஒரு பூத சதுக்கம் என்பது தான் அதில் பூதம் என்று ஒன்று வந்து அற இருந்து விலகுபவரை தண்டிக்குமா ஓகேவா யாராவது தப்பு பண்ணிட்டா நம்ம சொல்லுவோம்ல தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்திடும் அப்படின்ட்டு அதே போல் ஒரு பூதம் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கான் அதில் யாராவது அறவழி விட்டு விலகி போனாங்கன்னா அவங்கள தண்டிக்குமா யாரையெல்லாம் தண்டிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க கூடா ஒழுக்கத்தில் ஒழுகும் போலி துறவியர் ஓகேவா துறவம் போனால் போலியான துறவி போலிச்சாமியார் தீநறியில் ஒழுகும் பெண்டீர் ஓகேவா தீநறியில் இருக்கிற பெண்கள் பிறண்மனை போர் ஓகேவா பிறண்மனை நயப்போர் அடுத்து பொய்ச்சான்று பகர்வோர் புறங்கூறுவோர் ஆகியோரை கண்டால் கயிறு காட்டி நான்கு காதம் சுற்றளவு கேட்கும் கேட்கும் அளவு கடுங்குரல் எழுப்பி நிலத்தில் புடைத்து உண்டுவிடும் அப்படின்றாங்க ஓகேவா சாப்பிட்ருமா ஒரு முறை வரியோன் ஒருவன் உண்மை அறியாது கற்புடைய மங்கையரை பற்றி அவள் கணவனிடம் போய்ச்சான்று கூறிவிட்டான் என்னென்னா அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பற்றி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட போயிட்டு உன் பொண்டாட்டி இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் ஒருத்தன் ஓகேவா அது கண்ட பூதம் அவனை புடைத்து உண்பதற்காக கயிற்றில் பிடைத்து வைத்திருந்தது அந்த நிலையில் அவன் தாய் அழுது புரண்டு தன் மகனை வந்து அவங்க அவனை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கெஞ்சுறாங்க அதற்கு பதிலாக என் உயிரை கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாங்க அதற்கு பூதமானது நரகன் உயிருக்கு பதில் நல்ல உயிரை கொண்டு மேலான கதியை இழக்கும் தன்மை எனக்கு இல்லை உன் எண்ணத்தை கைவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பொய்ச்சான்று சொன்னவனை புடச்சி அடித்து உன்னுடிச்சான் பூதம் ஓகேவா தான் ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த கதையும் இல்லை இது பூதங்கிட்ட போயிட்டு யாராவது பொய் பேசினாலோ இல்லை வந்து புறங்கூறினாலோ வந்து சாவடிக்கிற மாதிரி இந்த கதையில் சொல்லியிருக்காங்க அடுத்து மணிமேகலை அரசன் நீதி வழங்கும் முறையை பற்றி பேசுகின்றது மணிமேகலை வந்து அரசன் நீதி வழங்கும் முறையை பற்றி பேசுதான் மணிமேகலையை பின் பின்தொடர்ந்த உதயனகுமாரன் உதயனகுமாரன் அப்படின்ற ஒரு அப்போ முன்னாடி நம்ம சிலப்பதிகாரத்தை முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்கறது மணிமேகலை மணிமேகலை அரச நீதி வழங்கும் முறையை பற்றி பேசுகின்றது மணிமேகலையை பின்தொடர்ந்த உதயகுமாரன் காய சண்டிகையின் கணவன் காஞ்சரன் கொல்லப்படுகின்றார் இதை கேட்ட உதயகுமாரனின் தந்தை அரசனது காவல் இல் இல்லாமையால் மாமுனிவர் தவமும் மகளிர் கற்பும் இல்லையாகும் கன்றை இழந்த பசுவின் துயரத்தை போக்க தன் மகனை தேர்காலில் இட்டு முறை செய்த மனு நீதி சோழன் ஓகேவா மனு நீதி சோழனின் மரபில் ஒரு தீவினையால் ஓகேவா அந்த மரபில் பிறந்த ஏங்கிட்ட ஒரு தீமையான ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பிறவேந்தரின் என்ன பண்ணுறாரு பிறவேந்தரின் காதில் வந்து போகிறதுக்கு முன்னாடி உதயகுமாரன் உடலை தீயிலிட்டு ஏற்றி விடுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து உதயகுமாரனை கொண்டுடுறாரு ஓகேவா மற்ற மன்னனுக்கு தெரிஞ்சால் நம்ம மரபையே கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமாரனை கொண்டுடுறாரு மனித சமுதாயத்திற்கு அடிப்படை தேவைகளான உணவு உடை உறையுள் ஆகியவை வழங்குவதே அறம் என்பதனை எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள் அல்லது கண்டதில் அப்படின்னு சொல்லிட்டு யார் மணிமேகலையில் சொல்கிறாங்க உலகில் நடைபெறும் பல குற்ற செயல்களுக்கு பசுப்பினியே காரணம் என்பதனை உணர்ந்து அதை போக்குவதன் மூலம் குற்ற செயல்களை தடுக்க முடியும் என்று யார் சொல்கிறா மணிமேகலை நூல் சொல்லுது மணிமேகலையின் மையப்பொருள் அரசருக்கு நிகரான செல்வ செழிப்பு மிக்க கோவலன் ஒழுக்க கேட்டினால் தானும் அழிந்து தன் சுற்றத்தையும் அளிக்கிறான் கணிகை மகள் என சோழ மன்னனால் குறிக்கப்பட்ட மணிமேகலை ஒழுக்கத்தின் உயர்வினால் தன்னையும் என்று நாட்டையும் நல்வழிப்படுத்தி சான்றோர் போற்றும் காப்பிய தலைவி என்னும் உயர்நிலையை இந்த மணிமேகலை அடையிறாங்க ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்ற குரலுக்கு இலக்கணமாக இவ்விரு காப்பியங்களும் திகழ்கின்றன எந்த காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அடுத்து நம்ம பார்க்க போகிற காப்பியம் சீவக சிந்தாமணி தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் சிவக சிந்தாமணி நோட் பண்ணிக்கோங்க தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் எது சீவக சிந்தாமணி இது சமண சமய கருத்துக்களை தொகுத்து கூறுகின்றது திருத்தக்க தேவர் இதை எழுதுனது யாரு தேவர் ஒரு சோலையில் நடந்த காட்சியின் மூலம் நிலையாமையே என்னும் கருத்தை விளக்குகின்றார் கடுவன் ஒன்று பெண் குரங்கிற்கு பலாப்பழத்தை நகத்தால் கீறி பிளந்து நல்ல சுவமிக்க சோலையை கொடுத்தது அதனை மந்தி வாங்கியது கடுவன்னா ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்கு ஓகேவா இந்த குரங்கு வந்து ஆண் குரங்கு வந்து பெண் குரங்குக்கு பலாப்பழத்தை தன் நகத்தில் கீறி அதுலேருந்து ஒரு சொலையை எடுத்து பெண் குரங்குக்கு கொடுக்குது அந்த நேரத்தில் இரண்டு குரங்குகளையும் அடித்து துரத்திட்டு தோட்டக்காரனா பண்ணுறான் பலாப்பழத்தை பறிச்சிக்கிறான் இந்த நிகழ்ச்சியை கண்ட சீவகன் தன் தந்தை தச்சனிடம் இருந்து கட்டியங்காரன் தங்களது நாட்டை பறித்து கொண்டதையும் அவனிடமிருந்து தான் தனது நாட்டை மீட்டதையும் நினைவு கூறுறானா மெளியவனிடமிருந்து வலியவன் நாட்டை கைப்பற்றுதல் தொடர்ந்து நடப்பதும் அரச அதிகாரமோ செல்வமோ நிலையானது அல்ல என்ற எண்ணமும் அச்சமயத்தில் அவனுக்கு ஏற்பட்டு அரச பதவியை துறந்து விடுகிறான் யார் சீவகன் ஓகேவா அரசன் அமைச்சரை பலமுறை ஆராய்ந்து தெளிய வேண்டும் அரசன் வந்து அமைச்சரை வந்து பலமுறை ஆராய்ந்து தெளிய வேண்டும் பகையை வெல்ல கருதினோன் உரிய காலமும் இடமும் வாய்க்கும் வரை தன் எண்ணத்தை என்ன பண்ணணுமா வெளிப்படுத்தாமல் இருக்கணும் ஓகேவா தன் எண்ணத்தை வந்து அந்த டைம் நம்ம இப்போ நினைக்கிறோன்னா அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிற உயிர்களுக்கு துன்பம் வரி அதை போக்க முயல வேண்டும் தான் வருந்தும்படி நேரினும் தனக்கு பகை அல்லாத வரை சிறிதும் வருத்தல் கூடாது தாய் தந்தை சொல்லை மதித்து நடத்தல் வேண்டும் எல்லா உயிர்களிடத்தும் எப்போதும் அருள் உடையவராக இருத்தல் வேண்டும் பாத்திரம் அறிந்து தானம் செய்தல் வேண்டும் தீயவழி செல்வோரை காணின் இறங்கி உடனே அவரை நல்வழிப்படுத்த முயல வேண்டும் அப்படின்ற மாதிரி அரசியல்களை விளக்கும் காப்பியமாக சீவக சிந்தாமணி திகழுது அடுத்து பார்த்தா நம்ம வலையாபதி குண்டலகேசியை பார்க்க போகிறோம் பொய்கூறாதீர் புறங்கூறாதீர் யாரையும் மிகழ்ந்து பேசாதீர் தீயவற்றை பேசி உடல் வளர்க்காதீர் உயிர்கொலை செய்து அதன் ஊனை உண்டு உங்கள் உயிரை வளர்க்க எண்ணாதீர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு உயிரை கொண்டு அதில் இருக்க கரியை சாப்பிட்டு உடம்ப வளர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கல்வருடன் நட்பு கொள்ளாதீர் களவு செய்தா செய்யாதீர் என பல அறங்களை வளையாபோதி தொகுத்து கூறுகின்றது இளமையும் நிலையானது அன்று அனுபவிக்கும் இன்பமும் நிலையானது அன்று செல்வமும் நிலையானது அன்று நாள்தோறும் துன்பமே வெள்ளமே மிகுதி ஓகேவா துன்ப வெள்ளமே மிகுதியாக உள்ளது அதனால் என்ன இளமையும் இன்பமும் செல்வமும் நம்மிடம் உள்ளது என கருத வேண்டாம் உழவர்கள் தாம் விளைத்த விளைச்சலில் ஒரு பகுதி என்ன பண்ணுவாங்களாம் விதையாக சேமிப்பது போல மறுபிறவிக்கு நாள்தோறும் அறம் சேமிக்க வேண்டும் ஓகேவா நாள்தோறும் என்ன பண்ணணுமா அறம் செய்ய வேண்டும் வாழ்க்கை நிலை இல்லாதது எனவே அறம் ஒன்றே நிலைத்து நிற்கும் என்பதனை வலையாவதி காட்டும் அறமாகும் அடுத்து நாம் தாயாரின் வயிற்றில் கருவாகி இருந்த நிலை முதற்கொண்டு பருவங்கள் பலவற்றை கடந்து மூப்படைகின்றோம் இறுதியில் இறக்கப் போகிறோம் என வாழ்வின் நிலையாமையை குறித்து பாளையாம் தன்மை செத்தும் பலனாம் தன்மை செத்தும் காளையான் தன்மை செத்தும் காமரும் இளமை செத்தும் நாளும் நாள் சாகின்றோம் ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு நாம் அழாதது என்னோ அப்படின்னு சொல்லிட்டு குண்டலகேசி சொல்லுதான் என்ற குண்டலகேசி காப்பிய பாடல் எடுத்து கூறுகிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பராமாயணம் சோழ பேரரசு எழுச்சி பெற்ற காலத்தில் தோன்றிய காப்பியம் கம்பராமாயணம் கம்பராமாயணம் யாருடைய காலத்தில் தோன்றுதான் சோழர்களுடைய காலத்துல தோன்ற காப்பியம் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் உயிரினை மகனை பிரியும் தந்தை தசரதன் தந்தை சொல் தவறாமல் அரச பதவியை துறந்து காட்டுக்கு செல்லும் ராமன் முறை தவறி கிடைத்த அரச பதவியை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடும் இளையவளாகிய பரதன் நட்பிற்காக உயிரையும் துறப்பேன் என்று சொல்லும் குகன் விருந்தோம்பலுக்கு இலக்கணமாக திகழும் சபரி பிரிவினும் பெருங் பெருங்காடு சுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கணவனை தொடரும் சீதை அண்ணனை பாதுகாப்பது தனது இலக்கு என வாழும் பாசமிக்க இளவல் லக்குவன் கொண்ட பணியை முடிக்க கடலாயினும் மலையாயினும் எதையும் கடக்க தயாராக தொண்டுள்ளம் கொண்ட அனுமன் முதலான நற்பண்பாளர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏக முதல் கல்வி முளைத்து எழுந்து எண்ணில் கேள்வி ஆகும் முதல் தின்பதை போ தின் தின்பனை போக்கி அருந்தவத்தின் சாகம் தலைத்து அன்பு அரும்பி தருமம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலும் அன்றோ அப்படின்ற மாதிரி கம்பராமாயண பாடு சொல்லியிருக்காங்க இங்கு கல்வி என்னும் வித்து முளைத்து மேல் எழுகிறது எண்ணற்ற பல நூல் கேள்வியாகிய கிளைகளை பரவ செய்கின்றது அரிய தவமாகிய இலையோடு தலை தலைக்கிறது பல உயிர்கள் எடுத்தும் அன்பு செலுத்தும் அன்பாகிய அரும்புகளோடும் அம்மரம் முளைக்கின்றது அரசியல்கள் ஆகிய மலர்களோடு விளங்குகின்றது இன்பம் அனுபவம் என்ற பழங்கள் பழுத்த மரமே அயோத்தி மாநகர் அப்படின்ற மாதிரி அயோத்தியோட சிறப்பை சொல்கிறாங்க கல்வியால் அடக்கம் அடக்கத்தால் நல்வாழ்வு நல்வாழ்வால் பொருள் நல்வழியில் பெற்ற அப்பொருளால் அறம் அவ்வரத்தால் இன்பம் அனுபவம் கிடைக்கும் கல்வியே அனைத்து அறத்திற்கும் அடிப்படை என்பது கண்பனின் உறுதிப்பாடு ஓகேவா கல்வியே அனைத்து அறத்திற்கும் அடிப்படை என்பது யாரு கம்பனுடைய உறுதிப்பாடு இவ்வளவு சிறப்புமிக்க அயோத்தி மாநகரில் பிறந்த ராமன் நற்பண்புகளின் இருப்பிடமாக திகழ்ந்தவன் ராமாயணத்தில் இராவணன் பல நல்ல குணங்களை பெற்றவனாக காட்டப்படுகின்றான் யாரு ராமாயணத்தில் இராவணன் வந்து பல நல்ல குணங்களை பெற்றவனாக காட்டப்படுகின்றான் அவன் இசையில் வல்லவன் சிறந்த சிவபக்தன் தோல் வலிமை உடையவன் எட்டு திக்கும் யானைகளுடன் போரிட்டு மார்பில் விழுப்புண் பெற்று வெற்றி கண்டவன் அதோடு தன் தனையன் செய்த தவற்றையும் இடுத்துரைக்க தயங்காத துணிவு மிக்கவனாக செஞ்சோற்று கடனுக்காக உயிரையும் துறக்க துணிந்த கும்பகரணனையும் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு போரில் ஈடுபட்டு இந்திரஜித்து மேகநாதன் போன்ற வீரமிக்க புதல்வர் புதல்வர்கள் முதலானவர்களையும் தனது சுற்றமாக கொண்டவன் அப்படின்ற மாதிரி ராவணனை பற்றியும் சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டாக வளத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் நாடும் உடைய அவன் கெட்டு ஒளிய பிறன்மனை நயக்கியதாக அறமற்ற செயலே காரணமாகின்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பராமாயணம் பார்த்தோம் அடுத்து வில்லி பாரதம் ஓகேவா வில்லி பாரதம் காட்டும் அறம் இந்திய மொழிகள் அனைத்திலும் காணப்படும் இதிகாசங்களில் ஒன்று தான் மகாபாரதம் எல்லா மொழியிலையும் இருக்க ஒரு விதிகாசம் எது மகாபாரதம் வடைமொழியில் மொழியில் வியாசர் இயற்றிய பாரதத்தை அடிப்படையாக கொண்டு மற்ற மொழிகளில் பாரத கதைகள் ஏற்றப்பட்டன தமிழில் வழங்கப்படும் பாரத கதைகளில் வில்லி புத்திரார் எழுதிய வில்லி பாரதம் ஒன்று போட்டி பொறாமை சூது அறத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுபவர் தோல்வி அடையவர் அதற்கு மாறாக சான்றோர் வகுத்த நெறியில் நிற்போர் அறவழியில் வெற்றி பெறுபவர் ஓகேவா நன்மை வெல்லும் தீமை தோற்கும் என்பதனை இதன் மைய கருத்து உறவினருக்கு இடையே ஏற்படும் பொறாமை பண்பானது வஞ்சகம் துரோகம் போன்ற இலி செயல்களுக்கு இட்டு போரில் ஈடுபட வைக்கின்றது இதுவே அழிவிற்கு காரணமாகவும் அமைகின்றது இதனை அழுக்காரி என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரும் சொல்றாரு எத்தனையோ இடைப்பாடுகள் வந்தபோதும் தருமன் அறத்தின் மீது மாறா பற்றையும் ஒற்றுமையின் வலிமையும் நிலைநிறுத்துகின்றான் பாண்டவர்கள் ஐவரும் வெவ்வேறு சூழல்களில் பிறந்தனர் இருப்பினும் சிறுவயது முதலே ஒற்றுமையாக வாழ்ந்தனர் பலராலும் போற்றப்படும் நற்பண்புகளுக்கு உடையவர்களாக திகழ்ந்தனர் பீமனது வலிமையாலும் அர்ஜுனனது வில்லாற்றல் இதை நோட் பண்ணிக்கோங்க பீமனது வலிமை அர்ஜுனது வில்லாற்றல் அவங்களுடைய வில்லாற்றலை பலர் வெற்றி கண்டனர் இதனால் வந்து பொறாமை கொண்ட துரியோதனின் சூழ்ச்சி சூதாட்டத்தில் தோற்றனர் அதனால் வனவாசத்திலும் மறைவாசத்திலும் துன்பப்பட்டனர் போர்க்களத்தில் தம் புதல்வர்களை இகழ்ந்தனர் இத்தகைய சூழல்களில் ஒற்றுமையாக இருந்து இறுதியில் வெற்றி பெற்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தான் பஞ்ச பாண்டவர்கள் திருதராட்டினரின் நூறு புதல்வர்களும் கௌரவர்கள் ஆவார்கள் அவர்களுள் மூத்தவன் துரியோதனன் தன் தீய குணங்களால் துன்பத்திற்கு ஆளாகின்றான் தீங்கொரு வடிவமாம் தீரன் சுயோதனன் என்று துரியோதனனை வில்லிபுறுத்துறார் வந்து அறிமுகப்படுத்துகிறாரே துரியோதனன் பாண்டவர்களிடமிருந்து சிறு முதலே பகமையை வளர்க்கின்றான் இவன் பேராசையால் நாட்டை பாண்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்பவில்லை துரியோதனன் சூழ்ச்சி வஞ்சம் பெண்மையை இழிவுபடுத்துதல் பெரியவர்களை அவமரித்தல் ஆகிய தீய குணங்களை பெற்றிருந்தான் எனவே அவனை அழிவை சந்தித்தான் துரியோதனன் விதுரன் உள்ளிட்ட சான்றோர்களின் அறிவுரைகளையும் தருமன் பீமனின் இடித்துறைகளையும் புறக்கணித்தான் பீஷ்மர் துரோணர் கிருபர் கர்னர் விதுரர் முதலிய சான்றோர்கள் போர்க்களத்தில் துரியோணனின் பக்கம் நின்றனர் இருப்பினும் சகுனியின் கூடா நட்பின் காரணமாக அறமல்லா செயல்களில் ஈடுபட்டதனால் இறுதியில் தோல்வியையும் மரணத்தையும் தழுவுறான் வில்லி பாரதம் பொறுமை என்னும் அறத்தை மூலமாக வெளிப்படுத்துகின்றது வில்லி பாரதம் எதை வெளிப்படுத்துதான் பொறுமை என்னும் அறத்தை தருமன் மூலமாக வெளிம வெளிப்படுத்துகிறது நடுநிலையாக அறவழியில் செல்லக்கூடிய பொய்மை கூறாத பண்புள்ளவனாக தருமன் திகழ்கின்றான் அசுவமாதா அசுவத்தாமான் போரில் இறந்துவிட்டதாக பொய் உரைக்கும்படி கண்ணன் தருமனிடம் கூறுகின்றான் யாரு அசுவத்தாமன் அப்படின்றவரு போரில் இறந்து விட்டதா பொய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து தருமனிடம் கூறுகின்றான் இதற்கை இது இது மறுக்கும் தருமன் இல்வாழ்க்கை துணை சான்றோர்கள் நெருங்கிய உறவினர்கள் அன்பு நிலையான புகழ் மிகுந்த செல்வம் திறமை அறிவு இவற்றால் கிடைக்கும் பொருட்கள் தவம் புண்ணியம் ஆகியன பொய் உரைப்பதால் அழிந்துவிடும் என்று கூறுகின்றார் யாரு தருமன் அப்படின்றவர் கண்ணன் பாண்டவர்களுக்காக துரியோதனனிடம் தூது செல்கின்றான் அப்போது விதுரனின் மாளிகையில் தங்குகின்றான் அதற்கான காரணத்தை துரியோதனன் வினவ கண்ணன் இந்த ஒரு பாட்டு பாடி என்ன சொல்கிறாருனா நல்லறிவுடைய இருந்து அரசாட்சியை வேண்டுமென்றே கெடுத்தலும் சான்றோர் மொழியை புறக்கணித்தலும் பிறர் செய்த உதவியை மறத்தலும் ஒருவர் வாழும் வீட்டில் உணவு உண்டு அவருடனே சிறந்து போர் செய்ய நினைத்தலும் ஆகிய இந்நான்கு செயல்களையும் செய்பவர் சூரிய சந்திரன் உள்ளவரை துன்பம் அனுபவிப்பர் என்று அவன் கூறும் விளக்கம் எக்காலத்திற்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா சூதாட்ட அழைத்த துரியோதனனுக்கு மறுமொழியாக தருமன் சினம் கொள்ளுதல் மற்றவரின் குற்றங்களை எடுத்து கூறி தூற்றுதல் ஒருவரிடம் முதலில் நட்பு கொண்டு பின்பு அவரிடம் ஐயம் கொள்ளுதல் மிக கொடுமையான செயலான சூடாடலை விரும்புதல் கூறிய உறுதிமொழியிலிருந்து தவறுதல் ஆகியன தீமை பயக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு இதன் மூலம் சூதாடுவது பல தீய செயல்களுக்கு நிகரானது என்பது தெளிவாகிறது ஓகேவா அடுத்து எதை பார்க்குறோம் பாரத போரில் நெறிமுறைகளை மீறி பாண்டவர்களின் புதல்வர்களை கொன்ற அசுவத்தாமனிடம் துரியோதனன் பாலர் மகுடம் துணிந்தது என்று என்ன வீரியம் என்ன நினைத்து இச்செயலை செய்தாய் எங்கள் குல குலக்கொழுந்துகளை கொன்று விட்டாய் எங்களுக்கு தலைமுறைகள் இல்லாமல் போயிற்று மற்றும் இது அரசும் அல்ல என்று கடிந்து கொள்கின்றான் இதன் மூலம் போர்க்களத்தில் அறம்பிரலா நெறிமுறையை வெளிப்ப வலியுறுத்துகிறதா இந்த பாடல் ஓகேவா இவ்வாறு வில்லி தம் காப்பியத்தில் கதை மாந்தர்கள் அவர்களின் கூற்றுக்கள் வாயிலாக அறக்கருத்துக்களை கூறுகிறாராம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் ஓகேவா தமிழ் இலக்கியங்கள் என்னென்ன வாழ்வியல் நெறிகள் அப்படின்னு சொல்லுதுன்னா காப்பியங்களிலும் இதிகாசங்களிலும் பல்வேறு பண்புகளின் உருவங்களாக பல பாத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன தாய்மைக்கு விசையை மாதவி குந்தி கற்பிக்கு கண்ணகி சீதை பாஞ்சாலி தந்தை பாசத்திற்கு தசரதன் பொறுமைக்கு தருமன் ராமன் நட்பிற்கு குகன் கர்ணன் தொண்டிற்கு இலக்குமணன் அனுமன் ஈகைக்கு கர்ணன் நீதி வலுவா அரசாட்சிக்கு பாண்டியன் தியாகத்திற்கு பீஷ்மர் பரதன் வேகத்திற்கு விதுரன் முதலான பாத்திரங்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா குகன் கூடா நட்பிற்கு குகன் சகுனி கட்டியக்காரன் ஒழுக்க பிறவளுக்கு கோவலன் ஒழுக்க பிறவர்களுக்கு யார் கோவலன் ராவணன் பொறுமைக்கு துரியோதனன் சூர்பநகை ஓகேவா பொறுமைக்கு யார் துரியோதனனும் சூர்பநகையும் காந்தாரி தவறிய மகனை நல்வழிப்படுத்த தவறிய திருதராட்டிரன் பெண்மையை இழிவுபடுத்த துச்சாதனன் போன்ற பாத்திரங்கள் தீமையின் உருவங்களாக படைக்கப்பட்டுள்ளன இலக்கியங்களில் அறக்கருத்துக்களை பெரும்பாலும் நேரடியாக பேசாமல் கதை மாந்தர்கள் மூலமாக நிகழ்ச்சி போக்கிலோ உணர்த்தி செல்கின்றன இதன் காரணமாகவே இலக்கியங்களும் அவை கூறும் நெறிகளும் மக்கள் மனதில் வந்து நீங்காத இடம் பெற்று விடுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பாடத்தை வந்து முடிக்கிறாங்க முடிக்கிற இடத்துல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் கொஷின் திருவள்ளுவர் காலத்திலும் அதற்கு பின்பும் முடியாட்சியே நிலவி வந்தது நாட்டை ஆளும் மன்னனே தவறு செய்பவர்களை தண்டிக்கவும் செய்தான் மன்னன் தண்டித்தாலும் நீதி வழங்குவதற்கென அரங்கூறு அவயங்களும் இருந்தன என்பதனை இலக்கிய சான்றுகள் தெரிவிக்கின்றன அரங்கூறு அவயம் அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னா பத்து பாட்டும் மதுரை காஞ்சியும் அறநிலை திரியா அன்பின் அவயம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது அறநிலை திரியா அன்பின் அவயம் அப்படின்றது எது புறநானூறு அடுத்து மரங்கேழு சோழர் உரந்தை அவயத்து மரங்கேழு சோழர் உரந்தை அவையத்து அரங்கெட அறியாதாங்கு அப்படின்னு சொல்கிறது நச்சினை அரங்கேழு நல்லவை அப்படின்னு சொல்கிறது அகனானூறு அரங்கவை அரங்கெழு நல்லவை அப்படின்றது இது அகனானூறு முறையுடைய அரசன் செங்கோல் அவயத்து முறைங்குடைய அரசன் செங்கோல் அவயத்து அப்படின்றது குறுந்தொகை குறுந்தொகை நூல் அடுத்து அரசைக்கோள் கோடினும் அரங்கூறு அவையும் அப்படின்னு சொல்கிறது சிலப்பு அதிகாரம் இந்த அவையங்களில் என்ன பண்ணுதுன்னா நீதி வந்து வழங்கிறதுக்கான இருக்கிறதாக சொல்லக்கூடியது ஓகேவா அறநூல்களை அடிப்படையாக கொண்டு நீதி வழங்கியமையை அரங்கூறு அவயம் என்னும் சொல்லாட்சி வாயிலாக நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இறுதியாக முடிவுரையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம் சங்க இலக்கியங்கள் மனமொத்த தலைவன் தலைவிக்கு இடையே தோன்றும் மேன்மையான அன்பை உயர்ந்த இடத்தில் போற்றுவதை தொல்காப்பியத்தின் வாயிலாக அறிய முடிகின்றது மனித உறவுகளில் மிகவும் பெருமையுடையதாக நட்பு போற்றப்படுகின்றது மக்கள் வாய்மையை சிறந்த அறமாக கொண்டிருந்தனர் என்பதனையும் மன்னர்கள் கொடை வள்ளல்களாக திகழ்ந்தனர் என்பதனையும் அறிய முடிகின்றது உலகம் முழுமைக்கும் வாழ்வியல் நெறிகளை திருக்குறள் எடுத்து எம்புகின்றது சிலப்பதிகாரம் மன்னர்களின் நீதி நெறி வலுவாத சிறப்பினை பதிவு செய்கின்றது அறத்திற்கு புறமான செயல்களில் ஈடுபடுபவர் தோல்வியே அடைவர் என்றும் மாறாக சான்றோர் வகுத்த நெறியில் இருப்பவர் வாழ்க்கையில் அறவழியில் வெற்றி பெறுபவர் என்றும் வில்லி பாரதத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடத்தை முடிக்கிறாங்க ஓகேவா அவ்வளோதான் இந்த பாடம் முடியுது இது ரொம்ப பெரிய பாடம் தான் இருந்தாலும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் ஒவ்வொரு இலக்கியங்களும் வந்து என்னென்ன அறக்கருத்துக்கள் சொல்கிறது அப்படின்றத நம்மளுக்கு வாழ்வியல் நெறிகளாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம நல்லா வாழணும் அப்படின்றதுக்கு நம்ம இந்த இந்த புக்கை வந்து படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஓகேவா இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா நன்றி